ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்கள அதிகம்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னும் எல்லா கதைகளையுமே கேட்கணும்னா நீங்கள் சேனலுக்கு போயிட்டு கூட நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது, பாருங்கள். இந்த கதையை நீங்கள் முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு நான் என்ன விஷயம் சொல்கிறேன் அப்படிங்கிறது முழுசாக வந்து புரியும். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த கதையை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் பேர் வந்து ராகவ். நான் என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களை உங்ககிட்ட நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன். அதை கேட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய ஒய்ஃப் ரெண்டு பேர் மட்டும்தான். நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணோம். லவ் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் வீட்லேயுமே ஏற்றுக்கலை. என் வீட்லேயும் ஏற்றுக்கலை, அவள் வீட்லேயும் என்னை ஏற்றுக்கலை. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவள் குடும்பத்துக்கு வந்து நான் வந்து சரியான ஆள்னு அவங்க சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு சரி இருக்க மாட்டான்னு சொன்னாங்க. சரி, ரெண்டு பேருக்குமே வந்து எங்களை வந்து சரியில்லைங்கிறப்போ நாங்கள் வந்து எங்களோட வாழ்க்கையை தொடங்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளில வந்தோம். வெளில வந்து நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன், அவள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா. ரெண்டு பேர் வாழ்க்கையிலுமே வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் வந்து என்ன, எங்களுக்குள்ளே இருக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் டைம் வந்து வேரி ஆகும். ஏன்னா என்னோடய வேலை பார்த்திங்கன்னா, இரவு நேரத்தில் வந்து எனக்கு உள்ள கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு, அவளுக்கு வந்து பகல் நேரத்தில் உள்ள கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு. என்ன பண்ணுறது, வீட்டிலேருந்து வெளில வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லை. நம்மளோட வருமானத்தில் தான் நம்ம குடும்பம் ஓடணும், நம்மளை பார்த்துக்கணும். இப்போது வந்து நம்ம இதெல்லாம் பண்ணாமல் இருந்து இன்னும் கஷ்டப்பட்டோன்னா நம்ம பேரண்ட்ஸ் சொன்னது வந்து உண்மையாகிடும் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே வந்து எங்களை நாங்கள் வந்து தயார்படுத்திக்கிட்டோம். ஒரு ஒரு வருஷம் வரைக்கும்னாச்சும் நம்ம ரொம்ப கடுமையாக உழைக்கணும், ஒரு நல்லபடியாக ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஏதோ ஒன்று சம்திங் நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுங்கிற மாதிரி நாங்கள் இது பண்ணோம். அப்போ வந்து என்னாச்சுன்னா, நான் வந்து வேலைக்கு போகிற நேரத்தில் அவளை பார்க்க முடியாது, அவள் வர நேரத்தில் நான் தூங்கிட்டு இருப்பேன். இப்படி தான் போயிட்டுருந்துச்சு எங்கள் லைஃப்பு. அந்த சமயத்தில் நாங்கள் சண்டே மட்டும் வெளில போகிறது, வீட்டில் சமைக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நடந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்டு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு என்னோட வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து அவங்க லைஃப்பில் உள்ள விஷயங்கள் எல்லாம், சில விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க அடிக்கடி. இது மாதிரி சரியில்லை, என்னோடய ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து நானும் வந்து அவங்க கதையெல்லாம் கேட்பேன். ஏன்னா நம்மளோட பக்கத்தில் ஒர்க் பண்ணுறாங்கங்கிறப்போ வந்து யாருக்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம கிட்ட தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கள்ட்ட வந்து நல்லா க்ளோஸாக தான் வந்து பேசுவேன். ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால நான் அப்படி தான் பேசுவேன். அவங்க வந்து எனக்கு வந்து சம்டைம் மெசேஜ் அனுப்புவாங்க, சிலப்போ வந்து ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம், கொஞ்சம் காமெடி மெசேஜ் அது மாதிரியெல்லாம் நிறைய அனுப்புவாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு லவ் சாங் ஒரு நாள் வந்து அனுப்பி விட்டாங்க. நார்மலாக ஃபார்வர்ட் லவ் சாங் தான். அது எனக்கு அனுப்பி விட்ட நேரத்தில் என்னோடய ஒய்ஃப் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்துட்டான். பார்த்தோன்னே, என்ன இவ இப்போ இந்த நேரத்தில் உனக்கு அனுப்புகிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சு. சரி, இது வந்து நார்மலாக ஒர்க் பண்ணுற இடத்துல ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ வந்து அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் வந்து கேட்கவே இல்லை, ரொம்ப என்னோட வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். எங்களுக்குள்ளே வந்து சண்டை வந்து எதுக்கு வருதுன்னே தெரியல. அந்த மாதிரி வந்து சில பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டையில் வந்து நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக போனேன். போய் கொஞ்ச நேரம் ஒரு கோயிலில் வந்து உட்காந்துருந்தேன். உட்காந்துருந்தப்போ பக்கத்துலேயே வந்து ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர் என்கிட்ட பேசினார், ஏன் தம்பி இப்படி இருக்க, என்னாச்சு, ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி சோகமாக தெரியுது முகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நானும் அவர்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொன்னேன். தவறுகளுக்கு வந்து உங்கள் ரெண்டு பேர் மேலேயுமே இருக்குப்பா. ஃபஸ்ட்டு ஒரு கணவன் மனைவிங்கிறது ரெண்டு பேருமே வந்து நீங்கள் மனசுவிட்டு பேசணும். காதலிச்சப்போ இருந்த அந்த ஒரு நெருக்கம் உங்களுக்குள்ள கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இல்லை. ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் அவங்களோட இருக்கலாம், இல்லை ஒரு பேசலாங்கிற ஒரு சில வரைமுறைகள் இருக்குது. நீங்கள் ரெண்டு பேரும் அதை கடைப்பிடிக்கவே இல்லை. ஒரு கல்யாணங்கிற பந்தங்கிறது ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கணும்,
நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா வந்து எப்போ வாழ்க்கையில இன்னுமே அதிகமான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணுமோ அந்த நேரத்தை நீங்க வந்து இழந்துட்டீங்க. அதனால தான் உங்களுக்குள்ள அதிகமான பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு உன்னோட வாழ்க்கையில் வர்றப்போ, உன்னோட மனைவி உன்னோட நேரத்தை செலவழிக்காமல் இருக்கிறப்போ, நீ வந்து ஆஃபீஸ் போகிறதுனால ஒருவேளை அவங்களோட ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டுருமோங்கிற ஒரு பயம் உனக்கு இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆண் வந்து உன்னோட மனைவியோட பேசுகிறப்போ நம்மளை காட்டியும் அவங்கள வந்து உறவு வந்து ஏதாச்சும் அவங்களோட ஏற்பட்டுருமோங்கிற பயம் உனக்கு இருக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் உங்களுக்குள்ளே நேரத்தை செலவழிக்காமல் இருக்கிறது தான். பணம் பணம்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கான நேரத்தை வந்து நீங்கள் செலவழித்தா மட்டுமே தான் நீங்கள் வந்து ஒரு லைஃப் ஃபுல்லாக வந்து ஒன்றா இருக்க முடியும். அது வந்து இயற்கையோட நியதி மாதிரி தான். அதுவும் சில விதிமுறைகள், எதுக்கு கணவன் மனைவி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அவங்கள ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் இணைஞ்சு ஒரே நேரத்தில் சந்திக்கிறது தான். சில விஷயங்கள் அன்பையும் சரி கண்ணீரையும் சரி ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கடவுளும் கொடுப்பாரு, நீங்களும் வாழ்க்கையில் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் சொன்ன சில விஷயங்கள் எனக்கு ரொம்பவே வந்து உணர்வுபூர்வமாக இருந்துச்சு. என்னோட தப்பு எனக்கே புரிஞ்சு, ஒருவேளை நம்ம இப்படி வேலைக்கு போகிறனால தான் அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை, இன்னுமே நாங்கள் வந்து புரிஞ்சிக்கல, ஒரு கஷ்டமான ஒரு மனநிலையில் இருக்கோம் ரெண்டு பேருமே, எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. சரின்ட்டு நான் அப்புறம் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு என் ஒய்ஃபை சமாதானப்படுத்தினேன், என்னை மன்னிச்சுக்கோ, நான் உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் டைமே இல்லாமல் ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு இருக்கனால தான் இந்த பிரச்சனையெல்லாம், அதை ஃபஸ்ட்டு நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்தோம். அதுக்கப்புறம் அவள் வந்து அவள் வேலையில் தொடர்ந்தா, நான் அதுக்கப்புறம் என் வேலையை ரிசைன் பண்ணேன். ரிசைன் பண்ணிவிட்டு வேறு கம்பெனி வந்து ஒரு சம்பளம் கம்மியாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே டைமிங் இருக்கிற மாதிரி வேலை அது. அதுக்கப்புறம் அதை சூஸ் பண்ணேன். சூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் இப்போ வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஈவினிங் ரெண்டு பேருமே சீக்கிரம் வந்து நாங்களே குக் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ என் ஒய்ஃபும் கன்சீவாக இருக்கா. என்னோடய கம்பெனியில் வந்து எனக்கு இப்போது ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால ப்ரமோஷனும் கொடுத்துருக்காங்க. நான் வந்து என் ஒய்ஃபை வந்து வேலையை விட சொல்லிட்டேன், டெலிவரிக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எதுக்காக இந்த விஷயத்தை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய பேர் வந்து பணம் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளே சில விஷயங்களில் ஓடிக்கிட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஃபேமிலியில் நம்ம சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் எழுதலையுமே வந்து நம்மளால் கவனம் செலுத்த முடியாமல் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு வேலையும் வேண்டும் தான், அதை